ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. சாம்பாரில் எத்தனையோ வகை இருந்தால் கூட ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். நாம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை கூட்டாக பொரியலாக செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடாது, ஆனால் இதே மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டே ஆவாங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த அருமையான முள்ளங்கி சாம்பாரை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 75 கிராம் சிறுபருப்பு ரெண்டும் சேர்த்து, அதாவது 100 கிராம் துவரம் பருப்பு 75 கிராம் சிறுபருப்பு, அதை எடுத்து நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. அதில் ஒரு 5-6 பல் பூண்டு 2 கட்டி காயம் போட்டுட்டு, அது மூழ்கிற அளவுக்கு, அதாவது பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இதை வேக வச்சு, அதாவது 2-3 விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 400 கிராம் எடையுள்ள 4 முள்ளங்கியை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். இதை மேல் தோலை சீவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு தான் அந்த சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது புரிஞ்ச உடனே 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்து இந்த வெங்காயம் ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்க வைக்கலாம். இதை ஒரு 1-2 நிமிஷம் ஆகும், ஏன்னா முழுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், உடஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வாடை, அந்த பச்சை வாடை அது போகணும், அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இப்போ நான் ஒரு 2 நிமிஷமாக நான் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கேன், அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வதங்கியும் வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, அப்புறம் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி, இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முள்ளங்கியோடு சேர்ந்து இந்த மசால் பொடிகள்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரை கூட வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு அப்புறம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருவோம், ஏன்னா அந்த காய் கொஞ்சமாவது அந்த எண்ணெயிலே வேகணும். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா அந்த காய் கிட்டத்தட்ட 1/4 அளவுக்கு நல்லா இப்போ வெந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பை கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலந்து இதில் இது பண்ணிக்கோங்க. வழக்கமாக நீங்கள் வைக்கிற சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். பருப்பு அந்த காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். 2-3 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ஏற்கனவே 1/4 அளவுக்கு தான் அந்த காய் வெந்திருக்கும். அதிக போக மிச்சம் இருக்கிற அந்த 20% வந்து அது வேகணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த அளவு கொதி வந்தால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு நம்ம அதில் மல்லி இலை தூவிடலாம். மல்லி இலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மிலே இருக்கட்டும். அருமையான ஒரு மணத்தோட சூப்பரான முள்ளங்கி சாம்பார் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கேன். பாய்.